வணக்கம். எண்கோட்டில் முழுக்களில் கூடுதல் காண்பது பற்றி வீடியோவில் பார்ப்போம். கூடுதல் காண்க, மிக எண் 5 கூட்டல் மிக எண் 4 add 5 + 4. மிக எண் எனில் எண்கோட்டில் வலதுபுறமாக செல்லுதல் வேண்டும். குறை எண் எனில் எண்கோட்டில் இடதுபுறமாக செல்லுதல் வேண்டும். இரண்டும் மிக எண், எனவே எண்கோட்டில் மிக எண்களை குறித்துக் கொள்ளுதல் வேண்டும். மிக எண் 5, எனவே பூஜ்ஜியத்திலிருந்து வலதுபுறமாக 5 புள்ளிகள் நகர்தல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. கூடுதல் மிக எண் 4, எனவே 5 வலதுபுறமாக 4 புள்ளிகள் நகர்தல் வேண்டும். 6, 7, 8, 9, எனவே மிக எண் 5 கூட்டல் மிக எண் 4 என்பது 9 ஆகும். 5 + 4 = 9. கூடுதல் காண்க, குறை எண் 5 கூட்டல் மிக எண் 4 add -5 + 4. குறை எண் மிக எண் இரண்டும் இருப்பதால் எண்கோட்டில் மிக எண் குறை எண்களை குறித்துக் கொள்ள வேண்டும். குறை எண் 5, எனவே பூஜ்ஜியத்தில் தொடங்கி இடதுபுறமாக 5 புள்ளிகள் நகர்தல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. கூட்டல் மிக எண் 4, எனவே வலதுபுறமாக 4 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4. குறை எண் 5 கூட்டல் 4 என்பது குறை எண் 1. -5 + 4 = -1. கூடுதல் காண்க, குறை எண் 5 கூட்டல் குறை எண் 4 add -5 + -4. இரண்டு எண்களும் குறை எண்கள், எனவே எண்கோட்டில் குறை எண்களை குறித்துக் கொள்ள வேண்டும். குறை எண் 5, எனவே பூஜ்ஜியத்தில் தொடங்கி 5 புள்ளிகள் இடதுபுறமாக செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. கூடுதல் குறை எண் 4, மீண்டும் இடதுபுறமாக 4 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4. குறை எண் 5 கூட்டல் குறை எண் 4 என்பது குறை எண் 9 ஆகும். -5 + -4 = -9. கூடுதல் காண்க, மிக எண் 5 கூட்டல் குறை எண் 4. மிக எண்ணும் குறை எண்ணும் இருப்பதால் எண்கோட்டில் மிக எண் எடுத்துக் கொள்ள வேண்டும். மிக எண் 5 பூஜ்ஜியத்தில் தொடங்கி 5 புள்ளிகள் வலதுபுறமாக செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. கூடுதல் குறை எண் 4, எனவே இடதுபுறமாக 4 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4. மிக எண் 5 கூட்டல் குறை எண் 4 என்பது மிக எண் 1 ஆகும். கூடுதல் காண்க, 5 கூட்டல் குறை எண் 8 add 5 + -8. மிக எண்ணும் குறை எண்ணும் இருப்பதால் எண்கோட்டில் இரண்டையும் குறித்துக் கொள்ள வேண்டும். மிக எண் 5 பூஜ்ஜியத்தில் தொடங்கி வலதுபுறமாக 5 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. கூடுதல் குறை எண் 8 என்பதால் இடதுபுறமாக 8 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 5 கூட்டல் குறை எண் 8 என்பது குறை எண் 3 ஆகும். 5 + -8 = -3. கூடுதல் காண்க, 5 கூட்டல் குறை எண் 5 add 5 + -5. இரண்டு எண்களும் குறை எண் மிக எண் சமமான எண்கள் என்பதால் எண்கோட்டில் மிக எண்களை எடுத்துக்கொள்ளலாம். குறை எண் மிக எண் இரண்டும் எடுத்துக்கொண்டாலும் தவறில்லை. 5 மிக எண் என்பதால் பூஜ்ஜியத்தில் தொடங்கி வலதுபுறமாக 5 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. கூடுதல் குறை எண் 5 என்பதால் இடதுபுறமாக 5 புள்ளிகள் செல்லுதல் வேண்டும். 1, 2, 3, 4, 5. எனவே மிக எண் 5 கூட்டல் குறை எண் 5 பூஜ்ஜியமாகும். 5 + -5 = 0. நன்றி.